பண்ண அடையார் மகளிர் காவல் நிலையத்தில் ஆறு சட்ட பிரிவுகளின் கீழே அடையார் அனைத்து மகளிர் போலீஸ்காரவங்க வழக்கு பதிவும் செஞ்சிருந்தாங்க இந்த சுச்சுவேஷன்ல தான் மணிகண்டன் முன்ஜாமீன் கோரி சென்னை ஹைகோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு இந்த மனுவை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க

இப்படி சொகுசு வசதிகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கிறதா சிறைத்துறை அதிகாரிகளுக்கு ரகசியமான தகவல் கிடைச்சிருக்கு இதையடுத்து சிறைத்துறை டிஎஸ்பி தலைமையில சைதாப்பேட்டை கிளைச்சரியில போலீஸ்காரவங்க நடத்தின சோதனையில மணிகண்டனுக்கு சொகுசு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில தான் மணிகண்டன் உடனடியா புழல் சிறைக்கு மாற்றப்பட்டிருக்காரு மணிகண்டனுக்கு சிறையில சொகுசு வசதிகளை ஏற்படுத்தி காவலர்கள் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க பாலியல் புகார்ல கைதாயிருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சரான மணிகண்டன் ஜூலை இரண்டாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல்ல சிறையில அடைக்கப்படணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சதுனாலதான் சைதாப்பேட்டை கிளை சிறையில அடைக்கப்பட்டிருந்தாரு ஆனா அங்க ரகசியமா இவருக்கு சொகுசு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்ததுனால ஜூலை இரண்டாம் தேதி வரைக்கும் புழல் சிறையில இவர் அடைக்கப்படுவாரு அப்படின்னு இப்ப தெரிவிக்கப்பட்டிருக்கு பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை ரேங்க் நம்பர் ஒன் யுனிவர்சிட்டி இன் இந்தியா ஃபார் ரிசர்ச் பி டெக் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிக்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க